நீங்கள் ஐடியில் சேரணும்னு ரொம்பவும் ஆசைப்படுறீங்களாங்க ஐடியில் நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படித்தாலும் போகலாம் இன்ஜினியரிங் படித்தாலும் போகலாம் ஆனால் ஐடியில் இருக்கிற சில அட்வான்டேஜும் டிஸ்அட்வான்டேஜும் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க நீங்கள் கஷ்டப்பட்டு படித்து ஐடிக்கு போயிடுங்க அதுக்கப்புறம் உங்களோட லைஃப் செட்டில் தாங்க வஹ வஹமா நிறைய ஜாலியா இருக்கும் நிறைய ஃபன் மேக் பண்ணுவாங்க நிறைய காசு தருவாங்க இந்த வேலை செய்ய ஒவ்வொரு மாசமும் இன்டென்சிவ் கடையكم நிறைய ஹாலிடேஸ் கிடைக்கும் ஏசி ல ஒர்க் பண்ணலாம் இவ்வளோ ஃபெசிலिटीज இருக்கு அப்படின்னு சொல்லிருப்பாங்களே எப்படி எனக்கு தெரியும்னு பாத்தீன்னா ரியாலிட்டி ஆஃப் ஐடி ஜாபோட இன்னொரு சைடு நான் உங்களுக்கு சொல்லப் போற அதாவது டார்க் சைடு ஆஃப் ஜாப் கமெண்ட்ஸ்ல நீங்க வந்து சொல்லல டே நீ யூடியூப் வியூஸ்காக என்ன வேணாலும் சொல்லுவியடா அப்படினு நீங்க கேட்கலாம் ஆனா அது அப்படி அப்படிக்டையாதுங்க உண்மையான ஐடி ஜாப்க்கு பின்னாடி இருக்க டிஸ்அட்வான்டேஜ் நான் உங்களுக்கு சொல்றேன் இது கற்பனை இல்லை உண்மை முதல் விஷயம் ஸ்ட்ரெஸ் அதாவது பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனியில் பார்த்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா வேலை இருக்கும் அப்படி அந்த மண்டே டு ஃப்ரைடே இருக்கிற அந்த அஞ்சு நாளும் உங்களுக்கு தலைவலியாக இருக்குங்க எப்படா வீக்கெண்டு வரும்னு ஆனால் வீக்கெண்டு சாட்டர்டே சண்டே வந்து லீவு தருவாங்க ஆனால் சண்டே அன்றைக்கி உங்களுக்கு கவலமும் தெரியும் ஆனால் மண்டே ஆஃபீஸில் நீங்கள் மண்டே ஆஃபீஸ்க்கு போய் ஆகணும் அப்படி இல்லைன்னா நான் நிறைய கேள்வி உங்களை வந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்ட் வந்து கிளைண்ட்டை பொறுத்ததா கிளைண்ட்டு எவ்வளோ அழகாக ஸ்மூத்தாக இருக்காரோ நீங்கள் அவ்வளோ அளவு ஈஸியாக அந்த ப்ராஜெக்ட்டை முடிக்கலாம் கிளைண்ட் எவ்வளோ தொல்லை பண்ணி உங்களை ப்ராஜெக்ட் முடிங்க முடிங்கன்னு சொல்கிறாரோ அவ்வளோ அளவு அந்த ஒரு ப்ராஜெக்ட் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கடுப்படிக்க ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லாமல் ஐடிக்கு போனோன்னே எனக்கு இவ்வளோ சம்பளமாக கொடுத்துருவாங்கன்னு கேட்டிங்கன்னா கிடையாது உங்களுக்கு ஒரு ஆறு மாதம் இல்லைன்னா ஒரு ஐந்து மாதம் வந்து ட்ரைனிங் தரப்படும் அதில் வந்து உங்களுக்கு சம்பளம் கம்மியாகவே தரப்படும் இன்னும் பிரதர் சொல்கிறீங்க நான் ஐடி கம்பெனியை பற்றி இன்னொன்னுமோன்னு நினைச்சேன் அதெல்லாம் கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க இதை பற்றி கொஞ்சம் நல்ல விதமாகவும் இருக்கு அதை நான் வந்து கடைசியாக சொல்கிறேன் அடுத்து சேலரி ஐடி கம்பெனிக்கு போனோன்னே உங்களுக்கு எக்கச்சக்கமான சேலரி தந்துடுவாங்க அப்படியே பணமலையில் பொழியலாம் அப்படின்லாம் நினச்சிடுவேன் நினச்சிட்றீங்க உங்களுக்கு ஒரு ஆவரேஜான சேலரி கொடுப்பாங்க அது அந்த கம்பெனிஸை பொறுத்து இந்தியன் கரோப்ரே கார்பரேட் கம்பெனிஸும் இருக்கு ஃபாரின் கார்பரேட் கம்பெனிஸும் இருக்கு நீங்க சேர்கிற கம்பெனியை பொறுத்து தான் உங்களுக்கு சேலரி வந்து எவ்வளோ தருவாங்க ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு சேலரி அதிகமாக கொஞ்சம் ஹையர் இருக்கணும் எந்தெந்த பொசிஷனுக்கு பொறுத்து தான் சேலரி தருவாங்க அது மட்டும் உங்களுக்கு சீனியர் கிரேட்ல யாரா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சேலரி அதிகமாக போவும் உங்களோட எக்ஸ்ட்ராவாக நாலேஜ் மற்றும் ஸ்கில்ஸ் தெரிஞ்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு சேலரி அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய நிறைய சின்ன சின்ன டெக்னிக்கல் விஷயம்லாம் அதில் இருக்கு ஸ்டார்டிங்கில் ஐடி கம்பெனிக்கு போறது பாத்தீங்கன்னா ரொம்பவும் கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு வேலை கிடைக்காது அப்படியே வேலை கிடைச்சாலும் நிறைய உள்ள வந்து டார்க் சைடு இருக்குது அதெல்லாம் நீங்கள் உள்ளே ஃபேஸ் பண்ணால் பண்ணாதான் தெரியும் அதனால என்ன ப்ரோ ஐடி கம்பெனிக்கே நான் அங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க நான் சொல்றது ஐடி கம்பெனிக்கு போகலாம் ஆனால் அதில் இருக்க குட்டி குட்டி டிஸ்அட்வான்டேஜ் இப்போ நான் அட்வான்டேஜுக்கு வரேன் உண்மையாலே ஐடி கம்பெனியில் அந்த மண்டே டு ஃப்ரைடே வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் வீக்கெண்டில் உங்க ரொம்ப ஜாலியாக இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு போதுமான சேலரி அதாவது எனக்கு இந்த சேலரி போதுப்பா இதை வச்சு நான் திருப்தி அடைஞ்சிக்கிறேன்ற மாதிரி உங்களுக்கு சேலரி கிடைக்கும் நிறைய டீம்மேட்ஸ் கிடைப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு பெரிய கம்பெனியில் வேலை செய்கிறீங்கன்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட சொல்லிக்கலாம் திடீர்னு ஒரு நாள் உங்களை ஐடி கம்பெனியிலேருந்து ஃபயர் பண்ணிடுவாங்க அதாவது வேலையை விட்டு தூக்கிடுவாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்காம இந்த ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சுருக்கப்போ உங்களால் முடிஞ்ச ஒரு சைடு பிஸ்னஸ் ஒன்று வச்சுக்கோங்களேன் ஐடி கம்பெனிஸுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு அதாவது உங்களுக்கு நல்ல டெக்னாலஜி ஸ்கில்ஸ் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நீங்க ஐடி ஃபீல்டுக்குள்ள போனோடனே நிறைய டெக்னாலஜியை பத்தி தெரிஞ்சுப்பீங்க அது ஒரு பெரிய பெரிய அட்வான்டேஜ் அதாவது கம்ப்யூட்டரை பத்தியே தெரியாதுன்னு சொன்னவங்க அங்கே போயிட்டு பெரிய பெரிய சாப்ட்வேர்ஸ் வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க ஐடி கம்பெனியில் இருக்கிறது ஒரு பெரிய வரன்னே சொல்லலாம் ஏன்னா ஐடி கம்பெனி ஜாப்புன்றது நிறைய பேருக்கு கிடைக்காமல் இன்றைக்கு வரைக்கும் இயங்கிட்டு இருக்காங்க ஆனால் உள்ளே போகிறது எவ்வளவோ நல்லது இருந்தாலும் சில கெட்டதை தான் நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் நல்லது என்னென்னா நீங்கள் எவ்வளோ வேணாலும் சம்பாரிச்சிக்கலாம் அப்புறம் எந்த போஸ்டிங் வேணாலும் நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸ் வளர்த்துக்க வளர்த்துக்க நீங்கள் பெரிய ஆளாக ஆகிட்டு போகலாம் இந்த ஒரு ஐடி கம்பெனிக்குன்னு நீங்கள் ஒரு எண்ணத்தை நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது இப்போயே மாத்திடுங்க அதாவது ஐடி கம்பெனிக்கு போனால் நம்ம இந்த டைமுக்கு தான் போகணும் அப்படின்னு அப்படிலாம் கிடையாதுங்க ஐடி கம்பெனிக்கு போனால் பண்ணிங்கன்னா மார்னிங் ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட்னு இருக்கும் எந்த ஷிஃப்ட்டில் வேணாலும் யாரை வேணாலும் எப்போ வேணாலும் மாற்றி போடுவாங்க அது அந்த ஐடி கம்பெனியோட ரூல்ஸ் பொறுத்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஐடி கம்பெனி விட்டு எப்போ வேணாலும் உங்களை தூக்கிடலாம் நைட்டு ஃபுல்லாக வேலை செய்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு சைடு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் சைடில் வந்து ஷைன் ஆக முடியும் ப்ரோ இவ்வளோ சொல்கிறீங்களே ஐடி கம்பெனியை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன ச போகலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக போய் சேரலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அப்புறம் எதுக்கு ப்ரோ இந்த வீடியோ போட்டிங்கன்னா எல்லாருமே ஐடி கம்பெனியை பற்றி ஒரு நல்ல இதை தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஐடிக்கு பின்னாடி இருக்கிற ஒரு டார்க் சைடு யாருக்கும் தெரியறது இல்ல அந்த ஒரு டார்க் சைடோட ரொம்ப ரொம்ப குட்டியான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன் அதனால இப்போதைக்கு இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஐடி கம்பெனிக்குள்ள போகணும் இருந்தா ஓகே அதுக்கு மேல இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் மறக்காம கமெண்ட்ல கேளுங்க இன்னொரு சூப்பரான அமேசிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பை பை சி யூ